சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மிதமான மழை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. மழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் ஆந்திரா தெலுங்கானாவில் மீட்பு பணிகள் தீவிரம். படகுகள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. வெள்ளம் சூழ்ந்த விஜயவாடாவில் விடிய விடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு. வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். முப்படைகளையும் வலிமைப்படுத்த 1 லட்சம் கோடியில் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய முடிவு. இரட்டை என்ஜின் போர் விமானங்கள், போர் கப்பல்கள் வாங்க பாதுகாப்புக்கான கேபினெட் கமிட்டி ஒப்புதல். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை மீண்டும் ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு அனுமதி. 12 மாதங்களுக்குள் ஆய்வு செய்து முடிக்க கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முடிவு. தூத்துக்குடியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற 3 கைது செய்து விசாரணை. நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் கைதான எம்ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரருக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவல். 3 மணி நேர விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைத்தது சிபிசிஐடி போலீஸ். கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரத்தில் சின்ன வெங்காயம் அறுவடை தீவிரம். கிலோ 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை. பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் கைது. பல கோடி ரூபாய் நிதி முறைகேட்டில் சந்தீஷ் கோஷுக்கு தொடர்பிருப்பது அம்பலம். தலைநகர் டெல்லியில் பேருந்தில் பயணித்தபடி குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி. போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலையான ஊதியம் கிடைப்பதில்லை என கவலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.